கொடநாடு விவகாரத்துல ஆதிமுகவோட இனி ஒருங்கிணைப்பாளர் ஆர்வம் செஞ்சிருக்காங்க சட்டசபையை புறக்கணிச்சிருக்காங்க இதுல மறுவிசாரணை தேவைன்னு நினைக்கிறீங்களா மற்ற கட்சியில மறுவிசாரணை தேவைங்கிறாங்க இந்த விவகாரத்துல அவர் அச்சப்படக்கூடியதை எப்படி பாக்குறீங்க சார் சரி யாரா இருந்தாலும் உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும் தப்பு பண்ணியிருந்தா தண்டனை பெற்று தான் ஆகணும் சட்டம் கடமையை செய்யட்டும் சட்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான் சட்டப்படி எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு சட்டப்படி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாக நினைத்தால் அவர்கள் சட்டப்படி நிவாரணம் தேட அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது ஆக சட்டம் தன் கடமையை செய்யட்டும் இல்லை இப்போ ஆதிமுக மீது இது பொய் வழக்கு போடுறாங்க திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை மறக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பொய் வழக்கு ஆதிமுக மீது புனையப்படுதுன்னு சொல்றாரு அவர் வழக்கு பொய்யா சரியாங்கிறத நீதிமன்றம் தான சொல்ல முடியும் வழக்கு போட்ட உடனே பொய் வழக்குன்னு சொல்ல முடியாது இல்ல பொய் வழக்குன்னு யார் மேல குற்றம் சாட்டப்படுதோ அவங்க தான் போய் நிரூபிக்கணும் வழக்கு வழக்கு போடப்படுகிறது வழக்கை வந்து சம்பந்தப்பட்டவர்கள் சந்திச்சு நிரபராதின்னு நிரூபிக்க வேண்டியது இந்திய பீனல் கோடு பிரகாரம் அவர்களுடைய கடமை அது அவர்களுடைய உரிமை அது ஆமாம் தேர்தலில் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி கொடநாட்டில் நடந்த மர்மம் இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவில் இருக்கக்கூடிய மர்மம் அதுவும் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஒரு நீதி விசாரணை கமிஷன் போடப்பட்டது அது என்னாச்சு ரெண்டு ரெண்டரை வருஷமா ஹாஸ்பிட்டலில் இருந்து நூறு நாள் மரணம் அடைஞ்சவங்கள டாக்டர்கிட்ட விசாரித்து அது எப்படி என்ன மருந்து சாப்பிட்டாங்க எதனால் இறந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் ஏன் அது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது ஸோ அதுவும் கூட ஒரு தேர்தல் காலத்து வாக்குறுதி தான் இப்படி படிப்படியாக தேர்தல் காலத்து வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் அதுக்கு அதில் சம்மந்தப்பட்டிருப்பவர்கள் அந்த பாதிப்புன்னு நினைக்கிறவங்க அவங்க சட்டப்படி அவர்களுக்குள்ள நிவாரணத்தை அவங்க தேர்தலுக்கு அவங்க உரிமை இருக்குது அதே நேரத்தில் கேஸே போடக்கூடாதுன்னு இப்படி சொல்ல முடியும் கொடநாடு விவகாரத்தில் மறுவிசாரணை தேவைன்னு நினைக்கிறீங்களா காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன அவர் பழிவாங்க நிலைப்பாடு தான் சொல்லிட்டு இருக்கேன் உப்புத்தினா தண்ணி குடிக்கணும் அதான் நிலைப்பாடு தப்பு பண்ணால் தண்டை தான் குடிக்கணும் அதுதான் நிலைப்பாடு ஆனால் நான் ஒரு செய்தி சொல்லிடுறேன் நாளைக்கு இருக்கு வருகின்ற திங்கட்கிழமை சட்டப்பேரவையில் தமிழகம் பதட்டமான நிலையில் இருக்கின்ற காரணத்தால் ஜெயலலிதா குடியிருந்த கோவிலாக நினைக்கப்பட்ட கொடநாடு வீடியில் கொலை கொள்ளை நடந்திருக்கிறது இந்த கொலை கொள்ளை தொடர்ந்து நேற்றையும் இன்றையும் பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது என்ன மர்ம பூமியாக இருக்கிறது மர்ம இடமாக இருக்கிறது இந்த மர்மத்தை அழிப்பதற்கு திங்கட்கிழமை காலை சட்டப்பேரவையில் விதி எண் 55 கீழ் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக கொண்டு வர இருக்கிறோம் எல்லாருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் பாராளுமன்றத்தை ஜனநாயக ரீதியாக நடத்தாமல் சர்வாதிகார மனப்பான்மையோடு நடந்த காரணத்தினாலே காங்கிரஸ் ஏறக்குறைய 20 சட்ட முன்வடிவுகள் சட்டங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டன அதில் ஓபிசிக்கான பட்டியலை தயார் செய்யக்கூடிய உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறது என்கிற அந்த சட்டத்திற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகள் முழுமையாக ஆதரவு தந்தோம் அது தவிர ஏற்கனவே நடைபெற்றிருக்கிற ஊழல்கள் முறைகேடுகள் டெலிஃபோன் ஒட்டுக்கேட்டல் இது மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து விவாதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வற்புறுத்தியது அதற்கு இடம் தராத காரணத்தினாலே உள்ளே போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் அவசியம் நிர்பந்தம் ஏற்பட்டது ஆனால் சர்வாதிகார மனப்பான்மையோடு மோடி பல சட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார் குறிப்பாக விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் போன்றவற்றையெல்லாம் மத்திய அரசு திரும்ப பெறும் வரை காங்கிரஸ் தொடர்ந்து பாராளுமன்றத்துக்குள்ளேயும் சரி வெளியேயும் சரி தொடர்ந்து காங்கிரஸ் போராடும் மோடி அரசை வீழ்த்தும் வரை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய தலைமையிலே மீண்டும் நல்லாட்சி ஏற்படும் வரை காங்கிரஸ் தொடர்ந்து போராடும்